Good afternoon, அனைவருக்கும் மாலை வணக்கம். மிக மிக மன்னிக்க வேண்டுகிறேன். கொஞ்சம் தாமதமாக ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் தாமதமாக ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் பொன்னான நேரத்தை வேஸ்ட் செஞ்சிருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். ஓகே, ஒரு மணி நேரம் உங்களை தாமதமாக இருக்க வைக்கிறதுக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த கோபத்தை இதோடு நிறுத்திட்டீங்கன்னா, இதோட ஸ்டாப் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் வெளியில் எங்கும் இல்லை, மீடியாவுக்கு தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒரு ஒரு மீடியாவுடைய இதோ இன்டர்வியூஸும் லேட் ஆகிட்டே இருந்தது. காலையில் 10 மணிக்கு இந்த டீம் வந்து கிரீன் பார்க்கில் உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்காக நிறைய கேள்விகள் கேட்க ப்ரோக்ராம் லேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்காக உங்களை உட்கார வைக்கிறது கண்டிப்பாக ஒத்துக்க முடியாத விஷயம், அதுக்காக மன்னிக்க வேண்டுகிறேன். நான் இன்ஃபேக்ட் ஒரு 2 o'clock நான் கேட்டேன் குமரேஷன் கிட்ட, ப்ளீஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்ப முடியுமா, ஒரு ஹாஃப் அன் அவர் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் பண்ண முடியாதுன்னு சொன்னார். ஸோ ஒன்ஸ் அகெயின் மை சின்சியர் அப்பாலஜிஸ், அதனால் கோச்சிக்காதீங்க. அண்ட் ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ் அண்ட் பி பாசிட்டிவ். ஏன்னா இது ஒரு செட்டை, ஒரு ஜாலியான ஒரு டீம். என்னுடைய படத்துக்கு நான் வரேன். செட்டை வந்து ஒரு ஜாலியாக, ஒரு என்டர்டெய்னராக, ஒரு சந்தோஷமான படமாக வந்திருக்கு. இன்ஃபேக்ட் படத்தை பார்த்த சென்சர் போர்ட்லேருந்து சரி, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்டர்டெய்னாக இருந்தது படத்தில். வந்து அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, ரொம்ப பேர் மீடியாவில் எழுதிட்டு இருந்தது தான் டெல்லி பில்லின்ற படம் வந்து அதை ரீமேக் பண்ணுறாங்க, அதனால் வந்து அது அடல்ட்ஸ் ஒன்லி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் ரொம்ப கிரியேட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி வந்து கண்ணனும் நானும் ஜான் மகேந்திரன் இந்த படத்தை ஒர்க் அவுட் பண்ணும்போது, பிளான் பண்ணும்போது கிளியராக நாங்கள் டிசைட் பண்ணது, தமிழ் சினிமாவில் நம்ம அடல்ட்ஸ் காமெடியெலாம் கொண்டு வந்து நிற்க முடியாது. அந்தளவு வந்து நம்ம மார்க்கெட்டும் பெருசு கிடையாது, அந்தளவு வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு பக்குவத்திலையும் நம்ம கிடையாது. இன்னைக்கு கிளீன் என்டர்டெய்னர்ஸ், ஒரு காமெடி என்டர்டெய்னர் மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஓரளவு நம்ம ரீச் பண்ண முடியும். பிஎன்சின்றதுல எல்லா லெவல் மக்களையும் ரீச் பண்ணணும்னா ஒரு கம்ப்ளீட் கிளீனாக என்டர்டெய்னராக கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நம்ம வந்து அடல்ட் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு பாம்பேயில் இல்லை டெல்லியில் இருக்கிற யூத் மட்டும் டார்கெட் பண்ணி படம் பண்ணுற மாதிரி இந்த படம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பிளானில் முதலிருந்தே நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொழில் கிளீனாக. அதை விட நாங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான், சந்தான சார் அந்த படத்துக்கு வந்து அடிஷ்னல் டைலாக்ஸ், அவருடைய காமெடி டைலாக்ஸ் வந்து நாங்கள் கிரெடிட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் படத்தில் பார்க்கும்போது அடுத்த வாரம். அடிஷ்னல் டைலாக்ஸ், காமெடி டைலாக்ஸ் அவர் தான், படம் ஃபுல்லாக அவருடைய டைலாக்ஸ் இருக்கும். அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார், என்னுடைய டைலாக்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம், ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும், ஆனால் சங்கடப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக, ஈவன் டப்பிங்கில் கூட கரெக்ஷன்லாம் பண்ணார், சார் இதை சங்கடப்பட வைக்க வேணாம், இதை மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து முதலேருந்தே அந்தளவு ஒரு தெளிவான ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ண வேண்டியது இந்த டீம். இந்த டீம் வந்து இட்ஸ் அ வெரி பிரில்லியன்ட் டீம். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டீமோட. இன்ஃபேக்ட் கண்ணனோட இது 2வது படம், முத்தையாவோட 5வது படம், பிஜி முத்தையா கேமராமேனோட. ஸோ நாங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர், சந்தானம் அண்ட் ஆர்யா சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதையை கேட்டவுடனே ஆர்யா சார் வந்து ரொம்ப டவுட் பண்ணார், இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சந்தானம் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்தானம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் ஜான் மகேந்திரன் கண்ணன் நாங்களாம் சேர்ந்து கொடுத்த போதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், இது கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சொல்லி தான் ஆர்யா வந்து சரி கன்வின்ஸ் ஆனார். அவங்க ரெண்டு பேர் வந்தவுடனே ரெண்டு பியூட்டி குவீன் நாங்கள் கொண்டு வர முடிஞ்சது, அன்சிகா தென் அஞ்சலி. அதுக்கு பிறகு ஒன்றுன்னா பிரேஞ்சின்றது கம்பல்சரியாக பிரேஞ்சி தான் வரணுன்றதுல ரொம்ப தெளிவாக ஆர்யாவும் அண்ட் சந்தானம் இருந்தாங்க. அவங்க தான் கிளியராக சொன்னாங்க இது பிரேஞ்சி தான் பண்ணணும் அந்த ரோலை அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் நாச சாரை டிசைட் பண்ணதும் ஒரு ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக டிசைட் ஆச்சு. அண்ட் விஜய் ராஜ்ன்றவர் ஒரிஜினல் ஆளு இங்கே கொண்டு வரலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யார் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் ஒரு படத்தில் நாங்கள் பார்த்தோம், அது பிறகு நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் நம்ம நாச சாரையை கேட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒன்றே சர்ப்ரைஸ் ஆனார், இந்த ரோல் நான் பண்ண முடியும் நினைக்கிறீங்களான்னு. ஏன்னா அவருக்கு இந்த ரோல் ஒரு வேற மாதிரி இருந்தது, ஆனால் அப்புறம் சேலஞ்சாக எடுத்துட்டு அதுக்கான ஒரு கெட்டப் எல்லாம் பண்ணி அவர் வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணி இந்த படத்தில் அவர் வந்து கலக்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க். அண்ட் எங்களுக்கு அதோட சேர்ந்து அமைஞ்ச டெக்னீஷியன் டீம் தமன், அதோட சேர்ந்து கார்கிதாருடைய மியூசிக் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அகலாதே சாங் வந்து டாப்பில் வந்திருக்கு. அண்ட் போய் போய் சாங் அதே மாதிரி நல்ல இது. இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனா சாங் எல்லாமே வந்து மியூசிக்கலாக நல்லா வந்திருக்காருனும் தமன் அண்ட் கார்கி, நாமத்துக்குமார், தாமரை, கானாபாலா அவங்க காம்பினேஷன், த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில் மிக பிரமாதமாக ஊடகங்கள் கொண்டு சென்றிருக்கு, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் பர்டிகுலராக நிக்கில் என்னோட படத்தில், இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நிக்கில் கம்யூனிகேஷன் அந்த டீம் ரொம்ப உழைச்சிருக்காங்க, நல்ல நல்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கு. செட்டைன்ற படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. தேங்க்ஸ் நிக்கில் அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம்.
ஆரியா சந்தானம் சாருக்கு இந்த டைம்ல திருப்ப நான் நன்றி சொல்றேன். இந்த படம் சேட்டை உங்க முன்னாடி இருக்குன்னா அது அவங்க ரெண்டு பேர் தான் காரணம். அவங்களோட சேர்ந்து எல்லாரும் நாங்கள் உழைச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க படம் பாருங்க, சந்தோஷப்படுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நாங்கள் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்றோம். இன்னைக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சது காரணமே உங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி தேங்க்யூ பண்றதுக்கு தான். அடுத்த தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி செலிப்ரேஷன்ல நாங்கள் பண்ணுவோம் உங்களை. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை மக்கள் மத்தியில் கரெக்டான லெவலில் கொண்டு சென்றதுக்காக நன்றி சொல்றதுக்காக இந்த மீட்டிங். அண்ட் படம் நெக்ஸ்ட் வீக் 5th ப்ரெஸ் மீட்ல நீங்களாம் படம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. நன்றி.